டேய் செந்தில், உங்க ரெண்டு பேர்கிட்டயும் நான் திரும்பவும் சொல்றேன், தயவு செஞ்சு அந்த நெக்லஸ் எடுத்து வந்து கொடுத்துருங்க. ஏங்க ஏடா நெக்லஸ் கடுப்பேத்தி இருக்க, நீங்க அமைதியா இருங்க பா. ஏந்திரீங்க, அவ்வளவுதான் மரியாதை பாத்துக்கோ. சும்மா நெக்லஸ் காண காண கடுப்பேத்தி இருக்க. ஏந்திரீங்க, என்னடா நீ, விடுங்க விடுங்க ஏங்க ப்ளீஸ். செந்திலே, நான் உனக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன், ஒழுங்கா அந்த நெக்லஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்துரு. டேய் தயவு செஞ்சு போயிடு, அண்ணன் கூட பார்க்க மாட்டேன், உன கொன்றுவேன். டேய் செந்திலே, நான் உன் பொண்டாட்டிகிட்ட ஏற்கனவே சொன்னேன், அந்த நகை வீட்டுல எங்கேயோ கிடந்துச்சுன்னு சொல்லி அம்மா கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்துருன்னு சொன்னேன். சொன்னனா இல்லையா? அப்படியே செஞ்சறேன், யார்கிட்டயே சொல்லிடாதீங்கன்னு கண்ணீர் விட்டு கெஞ்சறியா இல்லையா? ஆனா இப்போ எதுவுமே நடக்காத மாதிரி பேசுற. பரவாயில்ல, இது வரைக்கும் நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும், இதுக்கு மேலயும் அசிங்கப்படாம இருக்கணும்னா மரியாதையா அந்த நகையை எடுத்துட்டு வந்து காமிச்சு. திரும்ப திரும்ப ஒரு பொய்ய சொன்னா அது உண்மை ஆயிடாது. கேமரால எதுவும் இல்லனா அடுத்த பொய்ய சொல்றீங்களா? நீங்க சொல்றதுக்கு என்ன ஆதாரம்? நீங்க வந்து என்ன பார்க்கவே இல்ல, நான் சொல்றேன், ஆனா நான் அழுதேன் கதர்னே கெஞ்சுனே அப்படின கதை சொல்றீங்களே. அம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா, இந்த வீட்ல என்னெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது எல்லாமே இப்ப நடந்துகிட்டு இருக்கு. என்னதான் சந்தியா மேல பழி சொன்னாலும் யாருக்கும் தெரியாம காதும் காதும் வச்ச மாதிரி முடிச்சுக்கலாம் தான் நினைச்சேன், முடியலம்மா. உங்க எல்லாருக்கும் ஆதாரம் தானே வேணும். நீங்க கேட்ட ஆதாரம் அர்ச்சனா, என்ன சொன்னீங்க? வீடியோ லேது, வீடியோ இக்கட உந்தி. போதும், பொன்னாடகத்தை இதோட நிறுத்திக்கோ. ஐயோ, என்னடி நடக்குதுங்க, குடும்பமா இது? எவ்வளவு நெஞ்செழுத்தா இருந்தா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருப்ப நீ? எவ்வளவு திமிர் பேச்சு அப்பா, ரெண்டு பேரும் பேசின பேச்சு இருக்கே. ஐயோ அப்பா அப்பா, திமிர் புடிச்சவ பொய்யா பேசுறான். இந்த மாதிரி ஒரு பொம்பளை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லங்க. இவ்வளவு நேரம் சரவணன் சொன்னானே, அப்பவாச்சும் தெரியாம செஞ்சுட்டேன்னு நீ ஒத்துக்கிட்டு இருந்திருக்கலாம்ல, அப்படியே சாதிச்சிடலாம் நினைச்சிட்டியா? மொத்த பழியையும் தூக்கி எந்த தப்பு செய்யாத இதோ
சந்தியா மேல போட்டுடலாம்னு நினைச்சிட்டியா? சொந்த குடும்பத்திலே திருடுறியடி நீ. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? வெக்கமா இல்லையாடி உனக்கு? என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அது என்னோட நகை தான். அது எப்படியும் சந்தை கிட்ட தெரியாம போயிடுச்சு. அது என் நகைன்னு நினைச்சுதான் நான் எடுத்தேன். நான் திருடணும்னு நினைக்கல. அப்படின்னா நீ என்ன பண்ணிருக்கணும்? அதை என்கிட்ட வந்து கேட்டிருக்கணும்ல? இல்லையா? சந்தியா கிட்டயோ சரவணன் கிட்டயோ கேட்டிருக்கணும். அத விட்டுட்டு யாருக்கும் தெரியாம நகை பெட்டிய நீ திறந்ததே தப்பு. அதை யாரும் திருடிட்டாங்கன்னு நினைச்சு நான் சந்தேகப்பட்டேன் பாரு. என்ன சொல்லணும்?